தனுஷன் தமிழ் ரெண்டு பேருக்கும் நன்றி. முக்கியமாக என்னென்னு சொன்னால் கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியில் வந்து எங்களை விட தான் நிற்கிறோம். பிரான்ஸ்லேருந்து துரியண்ணா வந்து நிற்கிறார். உங்களுடைய துரியண்ணாவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய அச்சுவேலி பாரம்பரிய உணவு மரவள்ளி கிழங்கும் உரலில் அடித்த சம்பளம் செய்து கொடுக்க போகிறோம். அன்னையோட செய்தான் சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இது இந்த சாப்பாடை வந்து அன்னை இந்த அனுபவ பயிர்கள் வந்து நிறைய பயிர போகிறேன். அது தொடர்பான காணி தான் உங்களுக்கு வழங்க உள்ள புரியல. சொல்லுங்கள், எப்படி இருக்குது சாப்பாடுகள்? ஓ, சாப்பாடு நல்லா இருக்குது. முக்கியமாக செலவில்லாத சாப்பாடு. இப்போ உள்ளூர்லேயே விளையிற எங்களை மரவள்ளி கிழங்கு பாவச்சு கொண்டு தேங்காய்ப்பூ, மிளகாய், வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை போடும். ஒரு காட்டு இருக்கா குழாங்க அப்படியும் ஸோ நூறுரூவா விற்கிறேன். ஒரு கிலோ நூறுரூவா விற்கிறியா? எடுக்கிறது எழுபது கிடக்கு. மலிவோ? ஆமாம், இப்போ கொஞ்சம் விழுந்துட்டு எல்லா இடத்தாலும் எந்தாரு. வந்துட்டு அவிக்கிற கிழங்கு எடுத்தாச்சு. நல்ல கிழங்கு. சோமா இருக்கு. எக்ஸசைஸ் தானே, தேங்காய் முறையில் ஒரு எக்ஸசைஸ் தானே. கண்ணா வச்சு ஆ
சம்பல் அடிக்கப்படுற குடல் அடிக்க ஒரு அறுவல் உருவலா வரும். அம்மியில் அடைக்கிறது நல்ல பசையா வரும். மிக்சி கிரைண்டர் அடைக்கிறது நல்ல பட்டு போல வரும். நல்ல வித்தியாசம் ஒன்று இருக்கு. கொஞ்சம் முடிச்சிருவா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கலாம். சித்திர மிளகா எண்ணெயில தாளிச்சு போட்டு அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயத்தை உரிச்சு போட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, திருவினா தேங்காய் பூ, உப்பெண்ணும் போடையில போட்டாச்சா? ஓகே. இனி இனி இப்பெல்லாம் காணுமா, இன்னும் செய்யணுமா? நல்லா வந்துருக்க. ஏற்கனவே சம்பல் இருக்குது, அந்த சம்பளத்தில் அவிச்ச உருளைக்கிழங்க போட்டு கலக்கிறது. நடுவில் நாங்கள் உருளைக்கிழங்க பாவிச்சு பாவிச்சு இது நல்லா இருக்கு. அப்போ நான் நினைச்சேன் முதல் நீங்கள் இப்படி தான் செய்ய போகிறீங்களே. ஓ இல்லை இல்லை, இது நீங்கள் ஒருக்கா ஒருக்கா பாருங்க. உறப்பு கூடன்னு சொன்னால் கிழங்கு சேர்க்கலாம்.
அழகா இருக்கும். உப்பு ஓகே ஒண்ணும் செய்ய தேவையில்ல. என்ன வடிக்கணுமா? ஓ இது மரவள்ளி நார்மல் சம்பளையும் சேர்த்து மரவள்ளி கிழங்கையும் கலந்து உரல்ல இடிச்ச இதுக்கு என்ன பேர் இது? துவையல். மரவள்ளி கிழங்கு துவையல். ஓகே இதில் கொஞ்சம் தாங்க. ம் சூப்பராக இருக்கா? அவிச்சாச்சு கிழங்கு கிழங்கும் இடிச்ச சம்பலும் இது வந்து மரவள்ளி கிழங்கின் சம்பளையும் போட்டு உரல்லையே துவைச்ச ஒரு துவையல் உண்டு. வித்தியாசமா இருக்கும். உப்பு உரைப்பு இடிச்ச அளவு எல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு சாப்பிட முடியல. ஒரு தண்ணீர் தான் நல்லா இருக்கு. என்னண்ணா குடி ராத்தி நல்ல சாப்பாடு. உள்ளூர் சாப்பாடு செலவு குறைவு. ரக்கமதி சாமான்கள் அங்கே இருக்க தேவையில்லை. நான் ஒரு 40 வருஷத்துக்கு போல சாப்பிடும். 35 வருஷத்துக்கு மேலே தான். ஓ ஆ இந்த மரவள்ளி கிழங்குல வகையல் இருக்கும். வகையல் வகையல் இது டேஸ்டாக இருக்குது. எடுக்காம சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இல்லை சாப்பிட பாருங்க. என்னோட ஆமாம் 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 ஓ கணேசன் தமிழ் ரெண்டு பேருக்கும் நன்றி. முக்கியமாக என்னென்னு சொன்னால் கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 30 இல்லை 35 வருஷத்துக்கு மேலுக்கு பிறகு இந்த மரவள்ளி கிழங்கும் இந்த சம்பளையும் கலந்து சாப்பிட்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. முக்கியமாக ரெண்டு பேருக்கு நன்றி. மரவள்ளி கிழங்கு முடிச்ச சம்பளம் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.